ஹை காய்ஸ், எல்லாருக்கும் ஆட்டமல் குருநாத்தி நண்பணக்கங்கள். ஸோ இன்னைக்கு கண்ணாடியில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க, அதாவது கேடிஎம் ஆர்சி சீரீஸின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிங் ஆஃப் கேடிஎம் ஆர்சி சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் ஆர்சி 811906. ஸோ அந்த பைக் பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது கேடிஎம் ஆர்சி சீரீஸ், அதாவது கேடிஎம் ஆர்சி சீரீஸில் எந்தெந்த பைக்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் இருக்கக்கூடிய டாப் பிரியன் பைக் தான் இந்த கேடிஎம் ஆர்சி 811906. ஸோ அந்த பைக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக ஒரு ஐடியா வந்தது, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ இருக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதை நம்ம போட்டு எடுத்து எடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சேரும். காய்ஸ், ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியினுடைய ஏரோடைனமிக்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கேடிஎம் ஆர்சி சீரீஸில் கேடிஎம் ஆர்சி 125 இருக்கட்டும், கேடிஎம் ஆர்சி 200 ஆகட்டும், கேடிஎம் ஆர்சி 250 ஆகட்டும், கேடிஎம் ஆர்சி 390 இருக்கட்டும், ஸோ இந்த எல்லா பைக்கினுடைய ஏரோடைனமிக்ஸ் அதாவது வண்டியினுடைய டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கேடிஎம் ஆர்சி 8ல வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியினுடைய டிசைனாக இருக்கட்டும், இந்த வண்டியினுடைய ப்ரொடக்ஷன் அந்த தரமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த பைக்கை பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சலாம். முதல்ல இந்த பைக்கினுடைய இன்ஜினை பற்றி பேசலாம். இந்த பைக்கினுடைய இன்ஜின் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 1195 சிசி வந்து கொடுத்துறாங்க. 2 சிலிண்டர்கள் அதாவது 2 பிஸ்டன்ஸ் மற்றும் 6 கியர்ஸ் வந்து கொடுத்துறாங்க. இந்த பைக்கினுடைய கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துறாங்க. இந்த பைக் எவ்வளோ மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 173 BHP அட் 10,500 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 123 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 8,000 ஆர்பிஎம். காய்ஸ், அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திங்கன்னா 320 mm ட்வின் டிஸ்க்ஸ் வந்து கொடுத்துறாங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கும்போது 2 டிஸ்க் வந்து கொடுத்துறாங்க. ரியரில் வந்து எடுத்திங்கன்னா 220 mm சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துறாங்க. காய்ஸ், இந்த பைக்கினுடைய ஃபியூயல் டைப் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்து கொடுத்துறாங்க. ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 16.5 liters வந்து கொடுத்துறாங்க. ஸோ ஒரு 1195 cc உள்ள பைக்கு ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 16.5 liters என்பது ஒரு போதுமான அளவு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய பாடி டைப்பை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1195 cc உள்ள பைக்கு, அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக்கில் டிசைன் பண்ண பைக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பைக்கினுடைய பாடி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்லி சூப்பர் பைக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காய்ஸ், அதுக்கடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பைக்கினுடைய சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்திங்கன்னா டபிள்யூபி யூஎஸ்டி 4 சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துறாங்க. அதாவது டபிள்யூபி அப்சைட் டவுன் 4 சஸ்பென்ஷன். ரியரில் வந்து பார்க்கும்போது டபிள்யூபி மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் ஆகலாம், என்ன அப்படின்னா டபிள்யூபி சஸ்பென்ஷன் டபிள்யூபி சஸ்பென்ஷன் சொல்கிறேப்பா, அந்த டபிள்யூபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டபிள்யூபி அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் பவர் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிறுவனத்திலேருந்து கேடிஎம் வாங்கி தன்னுடைய பைக்கில் வந்து பொருத்திருக்கிறதால, அதாவது கேடிஎம் ஆர்சி 8ல பொருத்திருக்கிறதால டபிள்யூபி அப்சைட் டவுன் 4 சஸ்பென்ஷனும் டபிள்யூபி சஸ்பென்ஷன் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் மற்றும் அலாய் வீல்ஸோடு தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1195 cc வந்து கொடுத்துறாங்க. 2 சிலிண்டர்கள் மற்றும் 6 கியர்ஸ் இருக்கும்போது இந்த பைக்கினுடைய மைலேஜ் வந்து எடுத்திங்கன்னா 10-15 km/L தான் கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பைக்கை அக்ரெசிவாக ட்ரை பண்ணிங்கன்னா 5-10 km/L கொடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் இந்த பைக்கை நார்மலாக கேஷுவலாக ட்ரை பண்ணும்போது 20 km/L கொடுக்கிறது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. காய்ஸ், இந்த பைக்குடைய மேக்ஸிமம் பவராக இருக்கட்டும், மேக்ஸிமம் டார்க்காக இருக்கட்டும், ரெண்டு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும். ஸோ இந்த பைக்குடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0-100 km/h இன் 3.1 seconds ரீச் பண்ணியிருக்கு. டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 287 km/h போகும் அப்படின்னு வந்து கேடிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. காய்ஸ், அதுக்கடுத்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஷீட்ஸ். ஸோ கலர் ஷேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேடிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கேடிஎம் ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா ஆரஞ்சு கலரை அவங்க பைக்கில் அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்த பைக்லையும் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பைக்கினுடைய கலர் ஷேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வேரியண்ட்டில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வித் ஆரஞ்சுன்ற ஒரு வேரியண்ட்டு, இன்னொன்று வந்து பார்க்கும்போது பிளாக் வித் ஆரஞ்ச் அப்படின்ற இன்னொரு வேரியண்ட். அதாவது இந்த ரெண்டு வேரியண்ட்டை தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க.
காய்ஸ். அதுக்கடுத்து இந்த பைக்குடைய அஃபிஷியல் டேக்லைனை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ டேக்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யமஹா அப்படின்னு பார்க்கும்போது ரிவ்ஸ் யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு டேக்லைன், ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு டேக்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த பைக்லேயும் வந்து கேடிஎம் ஒரு டேக்லைன் வந்து கொடுத்துறாங்க. அந்த டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர் சூப்பர் பைக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய டைமென்ஷன்ஸ் அண்ட் வெயிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பைக்கினுடைய டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எடுத்திங்கன்னா, தரைமட்டத்திலிருந்து இன்ஜினியருக்கு எழுத கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது 110 மில்லிமீட்டர் வந்து கொடுத்துறாங்க. உண்மையிலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து உசாராக தான் ஓட்டணும். சீட்டைட் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சீட்டைட் வந்து பார்க்கும்போது 805 மில்லிமீட்டரும், ரியர் சீட்டைட் அப்படின்னு பார்க்கும்போது 825 மில்லிமீட்டரும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பைக்குடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வெயிட் வந்து சொல்லும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரை வெயிட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கர்வ் வெயிட். நம்ம வண்டி மேலே உக்காராமல் இருக்கும்போது பைக் எவ்வளோ வெயிட் இருக்கும் அதுதான் ட்ரை வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது 184 கிலோகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கர்வ் பைட், அதாவது பைக் மேலே உட்காந்து பயணம் செய்யும்போது அந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா கர்வ் பைட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா 199 கிலோகிராம்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காய்ஸ் அதுக்கடுத்து இந்த பைக்கினுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன் ஃபீச்சர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த பைக்கில் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார்டிங் மெக்கானிசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டார்ட்டை வந்து கொடுத்துறாங்க, கிக் ஸ்டார்ட் வந்து கொடுக்கல. முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் பிளக் இக்னிஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பைக்கில் வந்து பார்க்கும்போது ரெண்டு ஸ்பார்க் பிளக் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 லிருந்து 150 சிசி உள்ள பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பார்க் பிளக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது மழைக்காலங்கள் இருக்கும் பனிக்காலங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த 100 லிருந்து 150 சிசி உள்ள பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலே ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ அதையே இந்த பைக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பைக்கில் ரெண்டு ஸ்பார்க் பிளக் கொடுத்ததால், ஸோ இந்த ரெண்டு ஸ்பார்க் பிளக்குமே போய் பிஸ்டன் மேலே அடிக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இன்ஜின் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ ஈஸியாக இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வெதருக்கு என்ன மாதிரி வெதர் கண்டிஷன்ஸாக இருந்தாலும் இந்த பைக்கில் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படின்றதே வந்து இருக்காது. காய்ஸ் இந்த பைக்கினுடைய கீ ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் வெயிட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரு 1195 சிசி உள்ள பைக்காக இருந்தாலும் இந்த பைக்கினுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 184 கிலோகிராம்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பைக் வந்து லைட் வெயிட் தான். அதுக்கடுத்து இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் வசதியும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் வசதியும் கொடுத்துறாங்க. இந்த இதை பற்றி நம்ம நிறைய வெளியில் பேசியிருந்தோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 6வது கியரில் பயணம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து பார்க்குறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் பைக்கை 6வது கியர்லேருந்து 2வது கியருக்கு குறைக்கணும் அப்படின்றது படிப்படியாக குறைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய வண்டிகளில் ரியர் வீல் லாக் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி லாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து கொடுத்துறாங்க. அதுக்கடுத்து இந்த பைக்குடைய ரியர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்லா வைடாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இறுதியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் கரண்ட் ஸ்டேட்டஸில் இந்தியாவில் அவைலபிளாக இருக்கா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த பைக்கை இப்போ கேடிஎம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ கேடிஎம் ரசிகர்கள் யாருமே வந்து வருத்தப்பட வேண்டாம். ஸோ கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்கிரேடட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட அப்கிரேடட் ஃபீச்சர்ஸோட கேடிஎம் RC8 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி லான்ச் பண்ணால் இந்த பைக்கினுடைய எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், அதாவது கேடிஎம் ஆர்சி சீரீஸின் தலைவன் அந்த பைக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுத்துருவோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷனுடைய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கல, அப்போ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம நிறைய சூப்பர் கார்ஸ் அண்ட் சூப்பர் பைக்ஸை பற்றி ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்களும் பார்க்கலாம் அப்படின்னாலும் தாராளமாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதோட பெட்டர் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, தென் பாய் ஃப்ரம் ஆட்டோ வெல்குர்நாத்.